அமர முடியாத சிம்மாசனம், தாயின் கருவறை. வைத்தியர் வாசுகியின் அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். வைத்தியர் வாசுகி அப்படின்னா இது என்ன புது ஷோ வண்டர்ஃபுல் சினிமாஸ்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு வைத்தியர் வாசுகி பெண்களுக்கான அனைத்து தேவையான இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கரெக்டா நான் கொடுத்துருவேன். நீங்க பிரெக்னென்ட் ஆன விமனா இல்ல உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கா, குழந்தைக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் வாங்கணும், எங்க கிடைக்கும் அப்படின்னு தேடி அலையிறீங்களா, இல்ல நான் பிரெக்னென்டா இருக்கேன், நான் என்னெல்லாம் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது, நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் எல்லாம் சொல்றாங்க, இந்த கருத்துக்கள் எல்லாம் நான் எப்படி பதில் சொல்றது, சில மூட நம்பிக்கை எல்லாம் குழந்தைங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. சோ இது எல்லா கேள்விகளுக்கான பதிலா இருக்க போற ஷோ தான் வைத்தியர் வாசுகி. இன்னைக்கு அனைத்து ஸ்பெஷலா வைத்தியர் வாசுகி ஷோல பெண்கள் ஒரு மாசத்துல இருந்து தங்களோட டெலிவரி வரைக்கும் என்னென்ன சாப்பாடு எப்பப்ப சாப்பிடலாம், இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். வாங்க நம்ம ஷோக்குள்ள போலாம். வைத்தியர் வாசுகினா பெண்கள் மட்டும்தான். சோ நம்மளோட பிரெக்னன்சி டைம நம்ம மூணு டைப்பா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர். இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்றாங்களே இது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா முதல் மூணு மாசங்கள் தான் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர். செகண்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4th, 5th and 6th month தான். அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர் 7, 8 and 9 months தான். இதுதான் மூணு ட்ரைமஸ்டரா பிரிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் முதல் மூணு மாசங்கள் நீங்க என்னென்ன விஷயங்கள் முக்கியமா சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாலிக் ஆசிட், அதாவது அயன். அது எதுல ரொம்ப ஜாஸ்தியா விட்டமின் டி நீங்க வந்து சன்லைட்ல வந்து நீங்க கண்டிப்பா ஒரு 20 minutes ஆகுது டெய்லி நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் தென் நீங்க பாயில்டு எக்ஸ் வந்து நிறைய சாப்பிடலாம். இது இல்லாம உங்களுக்கு இஷ்டமான எல்லா பொருட்களையுமே நீங்க சாப்பிடலாம், ஆனா ஹீட்டா இருக்க பொருட்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. சோ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல இதுதான் நீங்க சாப்பிட வேண்டியது. அடுத்ததா அடுத்த மூணு மாதங்கள், அதாவது செகண்ட் ட்ரைமஸ்டர், இதுல நீங்க என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரிஸ். ஸ்ட்ராபெரிஸ் வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லதான ஒரு ஃப்ரூட்னே சொல்லலாம். சோ இந்த ஸ்ட்ராபெரிஸ் நிறைய இடங்கள்ல கிடைக்கும், கிடைக்காதவங்க அதுக்கு வேற என்ன ஃப்ரூட் கிடைக்குமோ அதை நீங்க சாப்பிடலாம். அதுக்கப்புறம் ஃபிஷ், நீங்க டெய்லி ஒரு மீன் சாப்பிட்டீங்கனாலே போதும் உங்களோட பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டெய்லி ஒரு ஜூஸ் நீங்க எடுத்துக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் கேரட் ஜூஸ் நீங்க எடுத்துக்கலாம், இல்ல டொமேட்டோ, உங்களுக்கு என்ன வெஜிடபிள் ஆர் ஃப்ரூட் என்ன பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி டெய்லி ஒரு ஃப்ரூட் ஜூஸ் நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய கீரை வகைகள், கீரை வகைகள் நீங்க டெய்லி சாப்பாடுல சேர்த்துக்கலாம். அண்ட் தென் மில்க் ப்ராடக்ட்ஸ் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்கறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா கால்சியம் வந்து உங்க பேபிக்கு கிடைக்கும். அண்ட் பப்பாயா, பிரெக்னெண்டா இருக்கும்போ பப்பாயா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ற விஷயங்கள் எல்லாம் சுத்தமா தப்பு. நீங்க பப்பாயா 100% நீங்க சாப்பிடலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் டெய்லி 5-5 பாதாம், 5 பிஸ்தா, அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் முட்டை, டில் 9 months நீங்க எக்ஸ் சாப்பிடலாம். அண்ட் தென் பீனட் பட்டர், பட்டர் வந்து நீங்க நிறைய இன்டேக் பண்ணிக்கலாம். அண்ட் பட்டர் 9 months டைம் வரைக்கும் நீங்க பட்டரை ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களோட டெலிவரி டைம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். சோ செகண்ட் ட்ரைமஸ்டர்ல இதுதான் நீங்க சாப்பிட வேண்டியது. நீங்க செகண்ட் ட்ரைமஸ்டருக்குள்ள போனாலே உங்களோட ஹீட்டான ஃபுட்ஸ் நீங்க சாப்பிட ஆரம்பிச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர்ல நீங்க என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா விட்டமின் சி கம்பல்சரியா தேர்ட் ட்ரைமஸ்டர்ல நீங்க சாப்பிடணும். சோ விட்டமின் சி எந்த மாதிரி காய்கறியில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காலிஃபிளவர், ப்ரொக்கோலி அண்ட் சேம் த ஸ்ட்ராபெரி, ஆரஞ்சு, எல்லாத்துலயுமே வந்து விட்டமின் சி உங்களுக்கு நிறைய இருக்கு. அண்ட் நிறைய தானிய வகைகள், டெய்லி சாயந்தரம் ஒரு சுண்டல், அந்த மாதிரி தானிய வகைகள் நீங்க நிறைய எடுத்துக்கலாம். அண்ட் இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வாட்டர் அண்ட் ஃபைபர். நீங்க எவ்வளவு தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. உங்க பேபிக்கு உள்ள மூமெண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியணும்னா நீங்க நிறைய வாட்டர் குடிக்கணும். வாட்டர் ரொம்ப முக்கியம் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர்ல. அண்ட் மூணு ட்ரைமஸ்டர் முடிஞ்சு போச்சு, எனக்கு டெலிவரிக்கு டேட் வந்துருச்சு. இந்த டைம்ல நிறைய பாட்டிங் எல்லாம் சொல்றாங்க என்னெல்லாம்
ஸ்டார்ட் ஆனதுல இருந்து டெய்லி நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு ஃபால்ஸ் பெயின் மேக்ஸிமம் வராது. நீங்க டைரக்டாவே வந்து பேபியோட பெயினுக்கு தான் நீங்க போவீங்க. அண்ட் உங்களோட ஃபால்ஸ் பெயின் வராம நீங்க பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த கஷாயத்தை நீங்க குடிக்கணும். உங்களுக்கு பிரெக்னன்சி சம்பந்தமா எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடலாம். உங்க வைத்தியர் வாசுகி உங்களுக்கான கரெக்டான பதில்களை உங்களுக்கு தருவோம். அன்னையர் தினம் அன்னைக்கு குழந்தை வயிற்றுல இருக்கும் போதே நீங்க என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. உங்கள் வைத்தியர் வாசுகி இன்னும் அடுத்த ஷோல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வைத்தியர் வாசுகி.